எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் பேப்பர் டூவுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இது இருக்குது. இன்னும் சில தினங்களில் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி நாம் வந்து என்ன தரப்போகிறோம்னா, இதற்கு முன்னாடி நடந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஒரு வினாக்களை கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிந்த ஒரு தேர்வுகளில் இருக்கக்கூடிய ஒரு வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம அப்படி பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்க்கும்போது ஒரு சில வினாக்கள் நேரடியாக வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். இப்போ நம்ம முதல் வினாவை பாருங்கள். கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு சரியான விடை என்னன்னு பார்க்கும்போது நேபாளம் தான் இந்த கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளில் ஒன்று நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி கொடுத்துட்டு அதில் மத்தளம் பற்றி கூறும் நூல் என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கருவிகளை அதிகமாக வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதிலேருந்து மத்தளம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கருவியை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இவை இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு சரியான விடை. உங்களுக்கு தெரியும், இந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் யாருடையது அப்படின்னா ஆண்டாள் அவர்களுடையது தான் இந்த இரண்டு நூல்களுமே. அப்புறம் இந்த திருவாசகம்னா உங்களுக்கு தெரியும், மாணிக்க வாசகருடையது தான் திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பாருங்க, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. 1856 நல்லா நம்ம வச்சுங்க, 1856 ஆண்டு தான் வெளியிடப்பட்டது. யாருடையது அப்படின்னா கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தான் இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்புடக்கணும். அவருடைய இயற்பெயர் நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, வேளாண் வேதம் ரொம்ப பாருங்க வினாக்களை ஒரு எளிமையாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இந்த நாலு ஆப்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த அகநானூரும் இந்த நற்றிணையும் பார்த்தீங்கன்னா 17 மேற்கணக்கு நூல்களில் சொல்லப்படக்கூடிய 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த அகநானூரும் நற்றிணையும். இந்த திருக்குறளும் நாலடியாரும் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இவை இரண்டுமே திருக்குறளும் நாலடி. அடுத்தது பாருங்கள், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில சொல்லுக்கான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஒரு சரியான என்ன அப்படின்னு பார்க்கும்போது தரவு அறிவியலாளர் என்ன பாருங்க, தரவு அறிவியலாளர் என்பதே இதற்கான ஒரு சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, எனக்கு வயிறு வலித்து கற்கண்டு சாப்பிட்டு மழங்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் உயிர் தொடர் குற்றியலுகரம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றியலுகரம்னாவே உங்களுக்கு தெரியும், குசுடுத்து புரு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லினுடைய இறுதியில் வந்திருக்கும். அந்த சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் மெல்லினம் இடையின சொற்கள் வந்திருக்கும். அதை தவிர்த்து சொல்லக்கூடிய உயிர் சார்ந்த எழுத்துக்கள் வரும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா உயிர் தொடக்கூடிய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குசுடுத்து புரு எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வல்லினம் எழுத்துக்கள் வந்திருக்கு, கற்கண்டுக்கு மெல்லினம் எழுத்துக்கள் வந்திருக்கு, சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்திருக்கு. இங்கே மூணாவதாக ஃப்ரேம் பண்ணக்கூடிய எழுத்துல பாருங்கள் வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி கூட நீங்கள் மூணு ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு சரியான ஒரு விடையை வந்து பார்த்தோன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதற்கான ஒரு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு. வயிறுன்னு சொல்லக்கூடியதே உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், திரவ பொருள்களை வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம அழுத்தினாலும் அதனுடைய அளவு வந்து பார்த்தோன்னா நம்ம சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கருத்தை வந்து பார்த்தோன்னா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஔவையார் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கபிலர், திருவள்ளுவர் எல்லாரும் யார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், பாகற்காயை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகற்காயை பிரித்து எழுதும்போது பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே இதற்கான சரியான விடை. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கான ஒரு சரியான விடை.
அடுத்தது பாருங்க, சலீம் அலியினுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிட்டுக்குருவிகளினுடைய வீழ்ச்சி. சிட்டுக்குருவிகளுடைய வீழ்ச்சி நிறைய டைம் நிறைய தேர்வுகளை கேட்டிருக்காங்க இந்த ஒரு வினாவை நேரடியாகவே. சலீம் அலியினுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னா சிட்டுக்குருவிகளுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அவர் தான். அடுத்தது பாருங்க, வண்டு. வண்டு என்னும் பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி. நல்லா நினச்சிக்க, செவன்த் புக்லெட் டேம் ஒன் டேம் டூன்னு நினைக்கிறேன், ஒரு 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு உண்டான பொருள்களும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு வினா கேட்குறது நான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இங்கே பாருங்க, வண்டு. வண்டுன்னு சொல்லக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி என்னன்னா மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெடில் எழுத்த வந்து பார்த்தோன்னா வண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, வீரர் ஒருவரினுடைய காயத்தை வந்து பார்த்தோன்னா வெந்நிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இதற்கான ஒரு சரியான விடை என்ன அப்படின்னா பதிற்று பத்து தான் இதற்கான ஒரு சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுறாவினுடைய சுறா கடித்து காயம்பட்ட இடத்துல வந்து பார்த்தோன்னா தைத்த செய்தியை வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. நற்றினை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திருவள்ளுவர் மாலையில் என்ன ஒரு நிகழ்வு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பனை மரத்தினுடைய நிழலானது சிறிய ஒரு புல் இருக்குங்களே, அது புல்லின் மேல் இருக்கக்கூடிய பனித்துளிகள் வந்து பார்த்தோன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவள்ளுவர் மாலையில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, மரங்கொத்தி. இந்த மரங்கொத்தி பறவை வந்து பார்த்தோன்னா எத்தனை முறை வந்து பார்த்தோன்னா மரத்தை வந்து கொத்தணும் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு கம்மியான ஒரு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா மிக குறைவு தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 முறை வந்து பார்த்தோன்னா மரங்கொத்தி பறவை கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு குரட்பாவும் ஈரடியால் ஆகியவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இவை வந்து பார்த்தோன்னா எந்த பாவகையால் ஆனது, குரட்பா வந்து எந்த பாவகையால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆகியது தான் இந்த வந்து பார்த்தோன்னா இந்த குரல். அடுத்தது பகுபத உறுப்பிற்கம். இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்தில் இந்த பகுபத உறுப்புகள் வந்து பார்த்தோன்னா எத்தனை வகைப்படம்னா 6 வகைப்படம். பாரு வினாக்களை எப்படி கேட்டிருக்காங்க, அந்த எளிமையாக கேட்டிருக்காங்க. 6 வகைப்படம் வகைனா இந்த பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 உறுப்புகளை நம்ம பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, ஆன்றக்குடி என்பதன் பொருள். ஒரு சொல்லை கொடுத்துருக்காங்க, அந்த சொல்லினுடைய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆன்றக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லினுடைய பொருள் என்னென்னா உயர்ந்த குடி அப்படின்னு சொல்லலாம். உயர்ந்த குடி அப்படின்பது இதற்கான ஒரு சரியான விடை. அடுத்தது பாருங்க, மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எந்த எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஒரு சரியான விடை ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெடில் எழுத்து தான் மொழியினுடைய முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள் அடுத்தலாம். அடுத்தது காய்மணி. காய்மணின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் பாருங்கள் இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்கள். உம்மைத்தொகை, ஓமைத்தொகை, வினைத்தொகை, அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காய்மணி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. காய்க்கின்ற மணி, காய்க்கும் மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போதே இவை ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தொகை அப்படின்போது என்ன ஒரு உதாரணமாக கொடுக்கலாம், கபில பரணர் அப்படின்னு கொடுக்கலாம். கபில பரணர் அப்படின்னா அவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், சோழ நாடு. ஒரு சோழ நாடுன்னு சொல்லக்கூடியது எதற்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எளிமையான இடம். சோழ நாடுன்னு போது உங்களுக்கு தெரியும் இதற்கான ஒரு சரியான விடை என்னென்னா சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சேர நாடுன்னா வேழமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், தடத்தடவென அப்படின்னு சொல்லக்கூடியது இரட்டை கிளைவின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. அவை வந்து பார்த்திங்கன்னா எம்மாதிரியான ஒரு குறிப்புகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்ல தடத்தடவென அப்படின்போது நம்ம சொல்லலாம் தடத்தடவென ஓடினான் அப்படின்னு சொல்லும்போது அவை ஒரு விரைவு செயலை குறிக்கிறது. இதற்கான ஒரு சரியான விடை என்னன்னா விரைவு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் விரைவு, அச்சம், வெகுளி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் வந்து பார்த்தோன்னா இந்த இரட்டை கிளை சம்மந்தப்பட்ட ஒரு செயல்கள் வந்து பார்த்தோன்னா ஒழிக்கக்கூடிய நிகழ்வுகள் வரும். அடுத்தது பாருங்க, உலக கதை சொல்லும் நாள். அதெல்லாம் நமக்கு உலக கதை சொல்லும் நாள் வந்து பார்த்தோன்னா எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. மார்ச் 20 தான் உலக கதை சொல்லும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்தது பாருங்கள்,
திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை. ஏன்னா எல்லா ஒரு தேர்வுகள்லையும் வந்து பார்த்தோன்னா திருக்குறள் சம்மந்தப்பட்ட வினாக்கள் நிறைய கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இப்போ மூன்று அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ளக்கூடிய ஒரு எண்ணிக்கையும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதல் முதல்ல பதிப்பித்த வருடம் கேட்கலாம், யார் பதிப்பித்தார் அப்படின்னு கேட்கலாம். ஒரே டைமில் வந்து பார்த்தோன்னா இரண்டு முறை வரக்கூடிய அதிகாரங்கள், இந்த மாதிரியான ஒரு திருக்குறள் பேஸ் பண்ணி நிறைய ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இயல்கள் கேட்டிருக்காங்க, மொத்தம் 9 இயல்கள் திருக்குறளில் பார்த்தோன்னா 9 இயல்கள் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பரணிக்கோர் ஜெயம் கொண்டார். பரணிக்கோர் ஜெயம் கொண்டாருன்னு ஒரு ஜெயம் கொண்டார் யார் புகழ்ந்து பாடியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது பலபட்ட சொக்கநாத புலவர் தான் வந்து பார்த்தோன்னா பாடியிருக்கார். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பார்க்கும்போது மேக்சிமம் ஒரு சமகாலத்தவர்களாக இருக்கிறாங்க, இந்த கம்பர் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து பாருங்கள், சீர்கள். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது, ஒன்றோடு வந்து பொருந்துவது கிடைப்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தலையை சொல்லுவாங்க. சீர்களை வந்து ஒன்றோடு வந்து பொருந்துவது தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, உவாமை வேறு, உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இரண்டுமே ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஒரு அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகாணி. உருவகாணி தான் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, அயோத்தி தாச பண்டிதருடைய இயற்பெயர் ரொம்ப ஒரு எளிமையான காத்தவராயன் அப்படின்னு சொல்லலாம். அயோத்தி தாசருடைய இயற்பெயர் காத்தவராயன். அடுத்தது பாருங்கள், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஒரு சரியான விடை பாருங்கள், இவரும் பார்த்தீங்கன்னா அயோத்தி தாசர் பண்டிதர். பாருங்கள், தொடர்ந்து இரண்டு வினாக்களை ஒரே ஒரு லெசன் இருந்தே கேட்டிருக்காங்க. அடுத்தது, தமிழ் மொழி ஆதி தமிழ் மொழி என புலப்படுத்திய ஒரு அகழாய்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு அகழாய்வு தான். கொடுமணல், கீழடி, ஆதிச்சநல்லூர் இப்படி பார்க்கும்போது எல்லாமே வந்து அகழாய்வு சம்மந்தப்பட்ட பேஸ் பண்ணியிருந்தான். ஆனால் ஆதி தமிழ் மொழி, ஆதின்னு சொல்லும்போது முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முதல் முதல்ல வந்து பார்த்தோன்னா கீழடி, கீழடின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு பார்த்தோன்னா நிகழ்ந்திருக்கு. அடுத்தது பார்த்துங்க, இதற்கு முன்னாடி ஒரு இலக்கண குறிப்பாடை பாருங்கள். அதே போல் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், இரவும் பகலும் அப்படின்னு சொன்னால் எண்ணுமை அப்படின்னு சொல்லலாம். இதே இரவு பகல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம், உண்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். இதே வினைத்தொகைனா காலத்தை காட்டியக்கூடியதாக இருந்தால் நம்ம அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அகரவரிசை. அகரவரிசை அப்படின்னும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சதுதான், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதுதான். இந்த இடத்துல அகரவரிசை என்ன கொடுத்துருக்காங்கும் போது புதுமை, பெண்கள், பையன், போக்குவரத்து வந்து பார்த்தோன்னா இதற்கான ஒரு சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு இறுதியான ஒரு வினா என்னன்னா பின்வரும் கொடுக்கப்பட்டதில் வல்லினம் மிகா இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்களில் ஏதாவது ஒன்றத்தை மட்டும் நீங்கள் ஒரு கிளியராக படித்து வச்சுருந்தீங்கன்னா, இப்போ வல்லினம் மிகும் இடங்களை கிளியராக படித்து வச்சுருந்தீங்கன்னாவே வல்லினம் மிகா இடங்களில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இங்கே உவமை தொகையும் வல்லினம் மிகும் இடம், சில உருவகை இடங்கள்லையும் வல்லினம் மிகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசை பெயர்கள்லையும் பார்த்தீங்கன்னா வல்லினமிக்கும். ஆனால் இந்த உண்மை தொகைன்னு சொல்லப்படக்கூடிய இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகாது. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஒரு வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பார்த்தோன்னா ஒரு தேர்வில் வெற்றி பெறணும், அடுத்த நிலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.